எல்லாமே பாருங்க, ஒரு நாடு தண்ணீர்ங்கிறது உலக உயிர்களின் உயிர் தேவை, மனித தேவை மட்டும் இல்ல, அது விற்பனைக்கு வந்துச்சு. அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் குடிநீரும் வியாபார பண்டமாய் ஆகிவிட்ட நாடு நாடு அல்ல, அது சுடுகாடு, அது நரகம், அது தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளவு பெரிய சிக்கல். இதெல்லாம் ஏதாவது இன்னைக்கு வந்து ஒரு நாள் பேசிட்டு போயிடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி வருவேன், அடிக்கடி வருவேன். பங்காளிகளை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆமா, அவரை பார்க்கணும். பரவாயில்ல, பேசிட்டு போட்டோம், அதனாலதான் மந்திரியா வச்சிருக்காங்க. அரசு தலையிட்டு மணலை கடத்தை தடுக்கணும். நீங்க குளிப்பாறைகளை நாங்க ஒண்ணும் சொல்லல, நீங்க குளிப்பாறை இருக்கிறத எடுத்துக்கிறீங்க பண்ணிக்கிறீங்க, நாங்க ஒண்ணும் சொல்லல. ஆனா மலைகளை நொறுக்குவது வந்து பேராபத்தான போக்கு, நிலத்தை பாலவயமாக்கி விட்டுரும், மனிதர்கள் மட்டுமல்ல எந்த உயிர்களும் வாழ முடியாத சூழல் உருவாகி போகும். அதை ஒரு பொறுப்புள்ள அரசு என்பது தடுக்கணும், வளத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். உலகம் என்பது உங்களுடையதில்லை, மனிதனுக்கு மட்டுமானதல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த உலகம். நாம இந்த பூமி வந்து நம்மளுடையதில்லை, நம்ம வாடகைக்கு வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். வீட்டு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவன் வீட்டை காலி பண்ணும்போது வீட்டுக்காரருக்கு எப்படி பத்திரமா ஒப்படைப்பானோ அப்படி நாம நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு போகணும் இந்த பூமியை. நீங்களே வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கு இது உங்களுக்கு ஒன்று பத்திரம் போட்டு கொடுக்கல, இத பேசுறது இல்ல யாரும். இங்க சாமியை பேசுறதுக்கு ஆள் இருக்கு, சாமிக்கு அரசியல் எங்கள் கடவுளை பேசிட்டாரு, எங்க தப்பிச்சு வாழ்ற பூமியை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு தமிழ்நாட்டுல, இந்தியாவிலே ஒண்ணுதான் இருக்கு, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால இந்த மலைமுழுங்கி மகாதேவங்கிட்ட இருந்து நம்ம மண்ணை பலத்தை காப்பாத்துறது நம்ம கடமை. மலை என்பது வெறும் மலை இல்லை, வெறும் கற்களால் ஆனது அல்லது அப்படி கருதிடக்கூடாது நீங்க. அதனால என்ன விலை கொடுத்தும் அதை தடுத்து பாதுகாத்து வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பும் கடமையும். கவனிங்க, கேரளாவில் தொடங்கி தமிழ்நாட்டில இருந்து அப்படியே கர்நாடகாவில் போய் ஒரிசால முடியுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. நியூற்றின ஆய்வை கர்நாடகாக காங்கிரஸ் ஆளுது, பிஜேபி ஆளுது, அங்க இதே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, அங்க நியூற்றின ஆய்வை செய்யல. ஜெயராம் ரமேஷ் தான் அதை கையெழுத்து போடுறாரு. அப்ப நான் போய் தேனியில் அதுக்கு சண்டை போட்டேன், இந்த மாதிரி பெரிய ஆர்ப்பாட்டம். அவர் என்ன சொல்றாரு, நீ தான் அங்க வட இந்தியாவில் நிறைய மலைகள் இருக்கு, இமயமலையில் கூட நீங்க பண்ணிக்கலாமே நீட்டின ஆய்வு, ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்க, இந்த ராக் தான் ரஃபா இருக்கு, என்ன ரொட்டி துண்டா கடிச்சு பார்த்தீங்களா அதை. அதுக்கு வந்து கையெழுத்து போட்டது இந்த காங்கிரஸ் தான், கூடவே இருந்து ஒத்துக்கொண்டு வந்தது இந்த திமுக தான். இன்னைக்கு இத்தனை இத்தனை மாநிலங்கள்ல இருக்கும்போது, மலை இருக்கும்போது என் மாநிலத்தை தேனியில வந்து அதை செய்யறதுக்கு காரணம் என்ன? ஒரு ஆபத்து இல்லையா, அமெரிக்க விஞ்ஞானி சொல்லிட்டாரா, அதனாலதான்டா எங்களுக்கு பயமா இருக்கு. அமெரிக்க அமெரிக்க விஞ்ஞானிக்கு ஏன் தேனியில் இருக்க மலைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? ஏதாச்சும் பாருங்க, இவங்களே சொல்றாங்க 50,000 டன் வெடிமருந்தை வச்சு தகர்ப்போம், அப்புறம் மலை என்னன்னு இருக்கீங்க? அப்படிலாம் நீங்க அங்க தகர்க்க கூடாது, என்னோட முல்லை பெரியாற்று அணை விரிவற்று வெடிச்சிருன்றாரு யாரு, பினராயி விஜயன். இப்ப நம்மால் வாய திறக்கல, 50,000 டன் வெடிமருந்து வச்சு தகர்ப்போம்னு அவனே சொன்னான்னா எவ்வளவு வெடிமருந்துல வச்சு தகர்ப்பான்னு நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. கற்களை என்ன பண்ணுவீங்க, வெடிச்சு சதுர கற்களை உடனே உடனே எடுத்து நாங்க ரோடு போட்டுருவோம், அவ்வளவு நல்லவங்களா நீங்க? லட்சம் டன் எடையுள்ள தூசை காற்று மண்டலத்துல கலக்குங்கிறாங்க. அப்படி என்ன, என் மாவட்டம் எங்க இருக்கு, எங்க இருக்கு என் ஊர் எங்க இருக்கும்? அதனால அதை தடுக்கணும், அதுக்கு ஒரு போராட்டம் போராடணும். அணுக்கழிவை கூடங்குளத்திலே வச்சிருந்துட்டான்,
அது எப்படின்னா 40,000 ஆண்டுக்கு பூமிக்குள்ள வச்சு பாதுகாக்கணுமா? இங்க இருந்து கர்நாடகால போய் கோலார் தங்கவேல கொட்டலாம்னு நினைச்சாங்க அந்த கஞ்சிவன். அவன் இது ஒண்ணு புறக்கடை இல்ல, போயிட்டு கக்குஸ் கழிவறைகள் கிடையாது, இங்க அனுமதிக்க முடியாதுட்டான். இதே பிஜேபி தான். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல அங்கேயே வை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமில்ல? அவனுக்கு எல்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான், அதான் பிரச்சனை. இங்க பல ஆண்டுகளா நமக்கு மத்தவனே அப்பனா இருந்ததுனால வந்த பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிக்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடு மக்களும் தட்டுக்கட்டு நிப்பார். நீ எங்கேயோ ஆய்வு செய்ய எடுத்துட்டு போ, எங்கேயோ அணுக்களையோ கட்டிக்க தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல முடியலையே. காற்றாலையில இருந்து மின்சாரம் பண்ணிக்கிற முடியும், சூரிய ஒளியில இருந்து மின்சாரத்தை தயாரித்து கொள்ள முடியும். நீ எதுக்கு இந்த அணுலை கட்டிட்டு அலையிற? எதுக்கு அனல் மின்னத்தை கட்சிட்டு அலையிற? எதுக்கு? அணு குண்டின் மேல் அமர்ந்து இருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் ரெண்டு ஒண்ணுதான். நான் சொல்ல விஞ்ஞானியே சொல்றான், விஞ்ஞானியே சொல்றான். எதுக்கு? அதுவும் ஜப்பான் துபாய் நாடுகள்லாம் கடல் அலையில மின்சாரத்தை தயாரிக்குது, ஒரு பந்து மாதிரி போட்டு அதுல பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இருக்கும், எவ்வளவு வேணாலும் மின்சாரத்தை எடுத்துட்டு போகலாம். பிரிட்டன்லாம் என்ன பண்ணுது? கடல் கரையிலிருந்து சரியா 100 அடி அங்க போய் காற்றாலையை நட்டுறது. எப்பவுமே காற்று வீசிக்கொண்டே இருக்கும், தேவையான அளவுக்கு மின்சாரத்தை எடுத்துட்டு போ. இனி அணுக்கழிவுக்காக போய் போறாங்க, அங்க போய் சண்டை போடணும். இதே வேலை நாய்க்கு பிஸ்கட்டை போடுவாங்கல்ல, அப்படியே உட்கார்ந்துருப்பாரு எஸ்எம்மா பேப்பர் படிச்சுட்டு செய்தித்தாளை படிச்சுட்டு அடுத்து போடுவாரு, போய் கழுவிட்டு ஓடியாரு, அப்புறம் இந்த பக்கத்துக்கு வீசுவாரு, அப்ப கேட்டுரும். நாய்க்கு ரொட்டி துண்டு போட்ட மாதிரி நமக்கு பிரச்சனையை போட்டுட்டே இருக்காங்க. நாங்க இன்னைக்கு என்னப்பா எந்த ஊர்லப்பா அண்ணன், இன்னைக்கு கன்னியாகுமரினே, நாளைக்கு அண்ணன் தூத்துக்குடியில போய் இந்த இடையில போறானும்னே, அது கட்டி சொர கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு பஞ்சம்பலைக்கு போன கதையா? ஏதோ ஒரு பைய தூக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அதனால என் அன்பிற்குரிய சொந்தங்கள், நான் அருமை உடன் பிறந்தார்கள், பெருவெழுச்சியாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நம்முடைய கோரிக்கை போராட்டத்தை பெரும் மாபெரும் வெற்றி போராட்டமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறீர்கள். இது தொடக்கம்தான். நம் மலைகள் நொறுக்கப்படுவதை தடுக்கிற வரை நாம் தொடர்ந்து போராடிக்கொள்ளும். நாம் போராட அஞ்சுகிறோம். கீவ விடுதலை புரட்சியாளன் செய்வாரா சொன், நீங்கள் போராட அஞ்சுகிறீர்கள், ஆனால் விதை தினந்தோறும் மண்ணோடு போராடித்தான் முளைக்கிறதுங்கிறான். போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கட்டி. அதனால நம்ம தொடர்ந்து போராடும், தொடர்ந்து போராடும். நீண்ட நேரம் கால்கெடுக்க நின்று இந்த போராட்டத்தை பங்கேற்றிருக்கிறீர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நமது போராட்டம் அதை சொல்லும். இது ஒரு போர் தான், மண்ணின் வளத்தை காப்பாற்ற, மக்களின் எதிர்கால நலத்தை காப்பாற்ற நாம் தொடுத்திருக்கிற ஒரு ஜனநாயக போர் தான், அரசியல் போர் தான். அதை தொடர்ந்து நாம் செய்வோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர்.